நமது அன்றாட வாழ்வில் நாம் கவனிக்கும் பல்வேறு விஷயங்களில் நமக்கு பலவித சந்தேகங்கள் எழுகின்றன. என்றாலும் அதற்கான விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை, ஏனெனில் அவை நமக்கு அவ்வளவு அவசியமானதாக இருப்பதில்லை. ஆனால் நாம் பெரிதாக கண்டுகொள்ளாத அத்தகைய சிறிய விஷயங்களுக்கு பின்னணியாக சில சுவாரஸ்ய காரணங்கள் மறைந்துள்ளன. இப்படி பலருக்கும் எழுந்த 5 பொதுவான சந்தேகத்தையும் அதற்கான விளக்கத்தை பற்றியும் இப்போது பார்ப்போம். இந்திய ரூபாய் நோட்டுகள் ஏன் மகாத்மா காந்தி உருவப்படத்தை மட்டுமே தாங்கி வருகிறது? காந்தியுடன் இணைந்து விடுதலைக்கு வித்திட்ட பல சுதந்திர போராட்ட தியாகிகளும் வீரர்களும் இருக்க அவர்களது உருவப்படங்கள் ஏன் ரூபாய் தாள்களில் இடம்பெறுவதில்லை என்ற சந்தேகம் உங்களில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இதற்கு பின்னணியாக சில முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதாவது, சுதந்திரத்திற்கு பின்னர் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல ரூபாய் தாள்கள் காந்தி உட்பட யாருடைய உருவப்படத்தையும் தாங்கியிருக்கவில்லை. பலவித குறியீடுகளை கொண்டதாக மட்டுமே அப்போதைய ரூபாய் நோட்டுகள் இருந்தன. இதனால் கள்ள நோட்டு அச்சடிக்க எளிதாக இருந்தது. ஒரு நபரின் உருவப்படத்துடன் கூடிய ரூபாய் நோட்டை கள்ளத்தனமாக அச்சடிப்பது சிரமமான காரியம் என்பதால் மகாத்மா காந்தியின் உருவப்படம் தாங்கிய ரூபாய் நோட்டுகளை வெளியிட துவங்கியது ரிசர்வ் வங்கி. சரி, காந்தியின் உருவப்படம் மட்டும் ஏன்? ஏனெனில் காந்தி இந்தியா மட்டுமன்றி உலக நாடுகளாலும் ஓர் தன்னிகரற்ற தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். மேலும் இந்தியா ஓர் பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிர் தியாகம் செய்த தியாகிகள் பலர் உள்ளனர். தங்கள் மாநிலத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகமே உயர்ந்ததாக கருதும் மக்களும் உள்ளனர். எனவே ரூபாய் நோட்டுகள் ஒரு மாநில தலைவரின் உருவத்தை தாங்கியதாக இருந்தால் அது பிற மாநில மக்களுக்கு இடையே மனக்கசப்புக்கு வழிவகுக்கும். இதனாலேயே மதம், மொழி, இனத்திற்கு அப்பாற்பட்டவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகாத்மா காந்தியின் உருவப்படத்தை மட்டுமே இந்திய ரூபாய்கள் தாங்கியிருக்கின்றன. உங்களிடம் இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை கவனித்தீர்கள் என்றால் அதன் மீது அம்புக்குறிகளால் ஆன ஒரு முக்கோணமும் அதன் மத்தியில் ஒரு எண்ணும் குறிப்பிடப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம். இது அந்த பிளாஸ்டிக் பொருளானது எந்த வகை பிளாஸ்டிக்கால் ஆனது என்பதை குறிக்கின்றது. பிளாஸ்டிக்கில் 7 வகைகள் உள்ளன. இந்த குறியீட்டின் மத்தியில் இருக்கும் எண் பிளாஸ்டிக்கின் வகையை அடையாளப்படுத்துகின்றது. அதாவது, முக்கோண குறியீட்டின் மத்தியில் எண் 1 இருந்தால் அது பாலிஎத்திலின் டெரப்தலேட் வகை பிளாஸ்டிக் ஆகும். எண் 2 இருந்தால் அது ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் என்பதை குறிக்கின்றது. எண் 3 பாலிவினைல் குளோரைடு என்பதனை அடையாளப்படுத்துகின்றது. எண் 4 லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் என்பதை குறிக்கின்றது. எண் 5 பாலிப்ரோபிலின் என்பதையும், எண் 6 பாலிஸ்டைரின் என்பதையும், எண் 7 பிற வகை பிளாஸ்டிக் என்பதையும் குறிக்கின்றது. செய்தித்தாள்களின் ஓரங்களில் நீலம், இளஞ்சிவப்பு, மஞ்சள் மற்றும் கருப்பு ஆகிய 4 வண்ண புள்ளிகள் அச்சிடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்த்திருக்கலாம். எந்த நோக்கத்திற்காக இந்த வண்ண புள்ளிகள் அச்சிடப்பட்டுள்ளன என்ற சந்தேகமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த 4 வண்ண புள்ளிகளானது CMYK நிறங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த 4 வண்ணங்களின் கலவையை கொண்டு சுமார் 16 மில்லியன் வண்ணங்களை உருவாக்க முடியும். ஒரு செய்தித்தாளின் பக்கத்தில் அச்சிடப்பட்டுள்ள ஓர் வண்ணப்படம் சரியான வண்ண கலவையுடன் அச்சிடப்பட்டுள்ளதா என்பதனை உறுதி செய்து கொள்ள உதவும் அடையாள குறியீடாக அந்த பக்கத்தின் ஓரத்தில் இந்த 4 வண்ண புள்ளிகளும் அச்சிடப்படுகின்றன. செய்தித்தாளின் வண்ணப்படம் துல்லியமாக இருந்தால் இந்த 4 வண்ண புள்ளிகள் சீரான இடைவெளியில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஒருவேளை படமானது மங்கலாகவும் அல்லது அசல் நிறங்கள் அற்றதாகவும் இருந்தால் இந்த புள்ளிகள் சீரற்ற இடைவெளியுடனும் நேர்கோட்டிலும் இல்லாதிருப்பதை நீங்கள் காணலாம். சாலைகளில் நாம் பயணிக்கும் போது பலவித கோடுகள் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறத்தில் சாலையின் மத்தியில் வரையப்பட்டு உள்ளதை நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த கோடுகளுக்கு பின்னணியில் சில முக்கிய நோக்கங்கள் உள்ளன. அதாவது, சாலையில் தொடர்ச்சியாக வரையப்பட்டிருக்கும் வெள்ளை கோடு லேன் என்று அழைக்கப்படுகின்றது. வாகனத்தை ஓட்டுவோர் இந்த வெள்ளை கோட்டை ஓவர்டேக் செய்வதற்கோ அல்லது பிற காரணங்களுக்காகவோ தாண்டக்கூடாது. இந்த குறிப்பிட்ட லேனுக்குள்ளேயே வாகனத்தை தொடர்ந்து இயக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இடைவெளி விட்டு வரையப்பட்டு இருக்கும் வெள்ளை கோடுகள் அவசியமென்றால் நீங்கள் லேன் மாறி பயணிக்கலாம் என்பதை குறிக்கின்றது. தொடர்ச்சியாக வரையப்பட்டிருக்கும் மஞ்சள் கோடானது நீங்கள் தேவைப்பட்டால் ஓவர்டேக் செய்து கொள்ளலாம், ஆனால் அதே கோட்டிற்குள் தான் பயணிக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் அது இருவழிச்சாலை என்பதையும், ஓவர்டேக் செய்து கொள்ளலாம் என்பதையும், இருவழிச்சாலையில் பயணிப்போர் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கோட்டை தாண்டக்கூடாது என்பதையும் குறிக்கின்றது. இடைவெளி விட்டு வரையப்பட்டிருக்கும் மஞ்சள் கோடானது உங்களை ஓவர்டேக் செய்து கொள்ளவும் திரும்பவும் அனுமதிக்கின்றது. நீங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென தொலைக்காட்சி திரையில் சில ரேண்டம் எண்கள் தோன்றும். இந்த ரேண்டம் எண்கள் ஏன் தோன்றுகின்றன, அதன் நோக்கம் என்ன என்பன போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். இது தொலைக்காட்சி சேனல்கள் பைரசியை தடுக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகும். நீங்கள் தொலைக்காட்சி திரையில் பார்க்கும் அந்த எண்களானது சேனல்களால் ஒரு வழிமுறையை பயன்படுத்தி நீங்கள் இருக்கும் பிராந்தியத்தை அடையாளம் காண உருவாக்கப்படுகின்றது.
ஒரு சிலர் சேனல்கள் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகளை அனுமதியின்றி பதிவு செய்வார்கள். அவ்வாறு பதிவு செய்யும் போது இந்த எண்ணும் வீடியோவில் பதிவாகிவிடும். இந்த எண் வீடியோவின் பல்வேறு பகுதிகளிலும் மாறி மாறி தெரியும் என்பதால் இதனை எடிட் செய்வதும் எளிதான காரியமாக இருக்காது. இப்படி திருட்டுத்தனமாக பதிவு செய்யப்படும் வீடியோக்கள் இணையதளம் உள்ளிட்ட பிற ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும் போது இந்த எண்களை வைத்து சேனல் நிர்வாகிகளால் வீடியோ பதிவு செய்யப்பட்ட இடத்தையும் அதற்கு பொறுப்பானவர்களையும் கண்டறிய முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.